வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மித்ராவிடமிருந்து 50 லட்சம் வெள்ளி பெற்றேனா? அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் மறுப்பு. இந்தியர்களின் உருமாற்று பிரிவான மித்ராவிடமிருந்து தாம் 50 லட்சம் வெள்ளி பணம் பெற்றதாக கூறப்படுவதை மாயக தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் வன்மையாக மறுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் மித்ரா நிதி ஒதுக்கீடு தொடர்பான பட்டியல் ஒன்றை மேற்கோள் காட்டி திசைகள் தொலைக்காட்சி நேற்று புதன்கிழமை வெளியிட்ட செய்தி தொடர்பில் திசைகள் நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்ட மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் மேற்கண்ட விளக்கத்தை தந்துள்ளார். மித்ராவிடமிருந்து தாம் 50 லட்சம் வெள்ளி பெற்றதாக வெளிவந்துள்ள செய்தி தவறான தகவலாகும் என்றும், மித்ராவிடமிருந்து தாம் எந்த காசையும் பெறவில்லை என்றும், அந்த செய்தியில் தமது பெயரை தொடர்பு படுத்தியிருப்பது தவறு என்றும் அமைச்சர் சரவணன் விளக்கமளித்துள்ளார். ஜகூர் கடலில் வீற்றிருக்கும் பத்துப்புத்தே பவளப்பாறை தீவு தொடர்பாக அனைத்துலக நீதிமன்றத்தின் தீர்ப்பை சீராய்வு செய்யக்கோரும் விண்ணப்பத்தை கடந்த 2018 துன் டாக்டர் மகாதீர் முகமதுவின் தலைமையிலான மத்திய அரசாங்கம் மீட்டுக் கொண்டது குறித்து தெளிவான விளக்கம் தேவை என்று மேன்மை தங்கிய ஜகூர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெட்ரா பிரான்சா என்று அழைக்கப்படும் பத்துப்பூத்திய தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானதாகும் என்று நெதர்லாந்து தி ஹெக்கில் உள்ள அனைத்துலக நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு செய்யக்கோரி மலேசியா மேல்முறையீடு செய்தது. ஆனால் 2018 துன் மகாதீர் முகமது தலைமையிலான அந்த அரசாங்கம் அந்த சீராய்வு மனுவை மீட்டுக் கொண்டது. அந்த தீவு மலேசியாவிற்கு சொந்தம் என்பதற்கு புதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கும் பட்சத்தில் சீராய்வு மனுவின் மூலம் மேல்முறையீட்டில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் பட்சத்தில் எதற்காக அந்த சீராய்வு மனுவை அரசாங்கம் மீட்டுக் கொண்டது என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று ஜகூர் சுல்தான் கேட்டுக் கொண்டார். ஒரு கலங்கரை விளக்கம் உட்பட ஒரு கால்பந்தாட்ட திடல் அளவில் இருக்கும் அந்த தீவின் அரசுரிமை கோரி கடந்த 1979 மலேசியாவும் சிங்கப்பூரும் மேற்கொண்டிருந்த சர்ச்சை இறுதியில் அனைத்துலக நீதிமன்றம் கடந்த 2008 சிங்கப்பூருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா சுய பரிசோதனை கிட்டுகள் இம்மாதம் முதல் அனைத்து கடைகளிலும் பசாரையாக்களிலும் நியாய விலையில் கிடைக்கும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சுகாதார அமைச்சுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த கொரோனா சுய பரிசோதனை கிட்டுகளை பசார் ரயா மற்றும் சங்கிலி தொடர்பு வர்த்தக தலங்களிலும் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கொரோனா சுய பரிசோதனை கிட்டுகள் விற்பனையில் மக்களின் நலன் மற்றும் மலேசிய குடும்ப உணர்வு முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். போலீஸ் பட்டங்களையும் பதவிகளையும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்று கூறப்படுவது குறித்து மூத்த அரசியல்வாதியான ரஃபீடா அசீஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். நாட்டில் லஞ்ச ஊழல் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த இடத்தில் ஊடுருவி எந்த அளவிற்கு பல்வேறு நிலைகளில் உச்சம் பெற்று வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும் என்று ரஃபீடா அசீஸ் குறிப்பிட்டுள்ளார். ஒரு இலக்கை அடைவதற்கும் ஒரு இடத்தை தொடுவதற்கும் கையூட்டு எந்த அளவிற்கு பயன்பட்டு தேசத்தை சீரழித்து வருகிறது என்று நினைக்கும் போது கவலை அளிக்கிறது என்று ரஃபீடா அசீஸ் தெரிவித்துள்ளார். இதில் கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ரிங்கிட்டுகளும் கையூட்டுகளும் உச்சம் பெற்று விடுமோ என்பதே தற்போதைய கேள்வியாகும் என்று ரஃபீடா குறிப்பிட்டுள்ளார். தாய் தந்தையை வெட்டி கொன்றதாக ஆடவர் ஒருவர் இன்று பகாங் லிபிஸ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 31 அகமத் ஹபீசுடீன் முகமத் என்ற அந்த இளைஞர் கடந்த அக்டோபர் 4 லிபிஸ் பென்தா கம்போங் கமஹாங்கில் 68 தமது தந்தையையும் 64 தாயாரையும் வெட்டி கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அகமத் ஹபீசுடீன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த செப்டம்பர் 16 உள்ளூர் மக்களுக்கு திறந்துவிடப்பட்ட லங்காவி தீவு சில நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலினால் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் பொருளாதார மேன்மைக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை அனுமதிப்பது ஒரு சிறந்த நடவடிக்கையாகும் என்று நான்சி சுக்ரி குறிப்பிட்டுள்ளார்.
ஒரு முன்னோடி திட்டமாக லங்காவியை வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு திறப்பது குறித்து பரிசீலிக்குமாறும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 8084 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 23,69,613 பதிவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சம்பவங்களில் சிலாங்கூர் மாநிலம் 1,449 சம்பவங்களை பதிவு செய்திருப்பதாகவும் டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.